வெல்கம் டு ராஜி ஆதித் ஹோம்க்கு. பாகற்காய் புளிக்குழம்பு ரெசிபி. பாகற்காய் புளிக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: பாகற்காய் 400 கிராம், தக்காளி 4. பாகற்காய் வந்து அதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ண வேணாம் வாட்டரில். தண்ணி அதில் இறங்கி சொத சொதன் இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். ஆல்ரெடி நான் 3 டைம் வாஷ் பண்ணிட்டேன். இது ஒரு 4 முறை தண்ணியில் போட்டு கழுவிருக்கேன். ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வைக்க வேண்டாம். தக்காளி 4 தக்காளி, சின்ன வெங்காயம் 100 கிராம். ஃபஸ்ட்டே அதை தோலை வச்சுட்டு வாட்டரில் போட்டு கழுவி எடுத்துடணும், இல்லைன்னா வந்து அதில் உள்ள அழுக்கெலாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். மல்லிப்பொடி 2 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, வெந்தயம் கடுகு, தேங்காய் அந்த அளவுக்கு, சால்ட் தேவையான அளவு, புளி வந்து இந்த அளவு போட்டால் போதும். ஏன்னா புளி வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து குழம்புல சேர்க்க வேண்டாம், நம்ம உடம்பு கெடுதி. புளிப்பு நம்ம அதிகமாக வேணும் நினைக்கோங்க. தக்காளி கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதனால் 4 தக்காளி போட்டிருக்கேன். நம்ம எந்த புளிக்குழம்பு காரக்குழம்பு எந்த வச்சாலுமே வந்து புளி வந்து லிமிட்டாக சேர்த்துக்கணும், இந்த அளவு போட்டால் போதும். ஏன்னா புளிப்பு வந்து அதிகமாக தெரிஞ்சால் அந்த குழம்பு நம்ம சாப்பிட வந்து டேஸ்ட்டாக இருக்காது. வாட்டர் தேவையான அளவு, நல்லெண்ணெய். இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். குழம்பு மிளகாய் தூள் இது நான் வீட்டில் அரைச்சி வச்சது. மிளகா வத்தல் 600 கிராம், சீரகம் 150 கிராம், மிளகு 150 கிராம், விரல் மஞ்சள் 50 கிராம், சோம்பு 50 கிராம். இந்த அளவுக்கு அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன், இல்லை 3.5 ஸ்பூன். காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாகற்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். தக்காளியை 4 தக்காளியும் எல்லாம் வந்து மிக்சியில் வந்து குறகரப்பாக அரைச்சிக்கலாம். தேங்காயையும் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி கட் பண்ணிச்சுக்க பாகற்காயை போட்டு வதக்கலாம். பாகற்காய் அந்த கலர்லாம் மாறி கொஞ்சம் ப்ரௌன் கொஞ்சம் லைட் கலராக மாறி கொடுத்தீங்களா, இந்த மாதிரி வரும். கொஞ்சம் வந்து ஆயிலே கொஞ்சம் வந்து வதங்கிடணும், அப்புறம் நமக்கு வந்து அந்த கசப்பு இருக்காது. அதெல்லாம் தனியாக வதக்குறது. தக்காளியெலாம் போட்டு வதக்கும் போது சேர்த்து வதக்கும் போது பாகற்காய் வதங்காது, அப்படியே அவிஞ்ச மாதிரியே கிடக்குமா, நம்ம கசப்பாக இருக்கும் குழம்பு. இப்படி வதக்கி போட்டோம்னா பாகற்காய் உடையாமல் அப்படி 3 பீஸாக எடுத்து அப்புறம் நல்லாயிருக்கும், அந்த கசப்பு துணியும் போயிடும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இன்னும் ஆயில் கொஞ்சம் நல்லா நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊற்றி வதக்கிக்கலாம். ஆயில் கம்மியாக சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற நல்லா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். இந்த பாத்தில் கொஞ்சம் நல்லா ஊற்றி இந்த குழம்புக்கு நல்லா கொஞ்சம் அதிகம் ஊற்றினா எண்ணெய் அப்படியே மிதந்துச்சுன்னா கசப்பு தின் இருக்காது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறது. கடுகையும் வெந்தயம் போட்டுடலாம். இந்த பாகை கட் பண்ணும்போது அதுக்கு விதையில எடுக்கணும், ஏன்னா அதில் சீட்ஸ்லாம் வந்து குழம்புல இருக்கும்போது நமக்கு வந்து பல்ல வந்து நறுக்கும் கடிபடும், அந்த குழம்பு வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து எரிச்சிட்டிங்காக இருக்கும். விதையை இருந்து எடுத்துடணும். அந்த சதப்பாகத்தை எடுக்க வேணாம், விதையை மட்டும் எடுத்தால் போதும். கடுகு வெந்தயம் பொரிஞ்சோடனே வெங்காயத்தை பட்டச்சி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி தக்காளி அரைச்சிக்கணும். இந்த தக்காளி பச்சைத்தன்மெல்லாம் போய் நல்லா வதங்கணும், ஆயிலே நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் கிடைக்கும். பாகற்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு.
இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்க வதங்கின ஸ்டவ்வை வதங்கினது போதும். வதக்கின பாகக்காய் ரோஸ் ஆக்கினியாச்சு. மல்லிப்பொடி 2 ஸ்பூன், குழம்பு மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் பார்த்துக்கலாம், தேவையான போட்டுக்கலாம். புளிவெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பாகக்காய் குழம்பு எப்படி கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குதுங்க, அழகாக டிஷ்ஷாக. சால்ட் சேர்த்துக்கலாம் தேவையானது. நம்ம போட்டுட்டு சால்ட் பார்த்தோம் பார்த்தா தேவையான போட்டுக்கலாம். இந்த பாக கறி என்ன கலர்ஃபுல்லாக இவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா. நம்ம தக்காளி என்னமாதிரி தக்காளி போடுறோமோ அந்த மாதிரி நமக்கு கலர் வந்து நமக்கு குழம்புல கிடைக்கும். சில தக்காளி நல்லா ரெட் கலரில் கிடைக்கும், சில தக்காளி இந்த மாதிரி கலர் வராது. அதெல்லாம் மிளகாய் பொடியும் நம்ம போடுற பொறுத்து இருக்குது. சில மிளகாத்தூள் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும், சில மிளகாத்தூள் வந்து அந்தளவுக்கு கலர் கிடைக்காது. இது தக்காளி நல்லா தக்காளி நல்லா ரெட் கலர் தக்காளினால இந்த கலர் கிடைச்சிருக்கு குழம்புல. தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. பாகற்காய் புளி குழம்பு ரெடி ஆச்சு. இது நம்ம தேங்காய் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாங்க வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து எந்த குழம்பா இருந்தாலும் லாஸ்ட்டில் வந்து ஸ்டவ்வோட ஃப்ளேமை குறைச்சி சிம்மில் போட்டோம்னா அப்படி எண்ணெய்லாம் மிதந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். குழம்பு பார்க்குறதுக்கு டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். பார்க்க புளி குழம்பு செஞ்சு கட்டின வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ராஜிஆதித் ஹோம் குக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இதோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். பாகற்காய் புளி குழம்பு ரெடி பண்ணியாச்சு. வேறு சிப்பில் பார்த்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா அலுமினிய பத்தில் சமையல் பண்ணும்போது புளி செய்து அதில் சமையல் பண்ணும்போது அதோடய அலுமினியம் வந்து நச்சுக்கள் வந்து உடம்புல சேர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்பயுமே செஞ்சு சமையல் பண்ணி முடித்தோடனே குக் பண்ணி முடித்தோடனே சிப்பில் பார்த்துக்கு சேஞ்ச் பண்ணிடணும். நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படியே வந்து குக் பண்ணி சாப்பிடுங்க.